Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Ramsuratkumar. கிளிம்சஸ் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள். அந்த மாதிரி நம்முடைய பகவானின் தெய்வீக வாழ்க்கையில் ஒன்றிரண்டு கிளிம்சஸ் பார்ப்போம். ஒருமுறை பகவான் நாடார் லாட்ஜில் 107 அறையில் திரு ஜனார்தனன் அவர்கள் தங்கியிருந்த பொழுது அங்கு சென்றார். அப்பொழுது திரு அருணகிரி நாடார் அவர்களும் கோவிலில் வேலைகளை முடித்து அபிஷேக வேலைகளை முடித்து திரும்பினார். சுவாமி அந்த அறையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஜன்னல் வழியே ஒரு காட்சி பார்த்தார். சற்று தள்ளி ஒரு ஆண்டனா என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த காலத்தில் டிவி ஆண்டனா, அந்த ஆண்டனாவின் மேல் ஒரு காக்கை உட்கார்ந்து கர்ண கட்டூரமாக கத்திக்கொண்டிருந்த நாம் என்றால் காதை பொத்திக் கொண்டு விடுவோம். அப்படி இருக்கும் காக்கையை கரைவது. சுவாமி அதை ஆஹா ஓஹோ என்று ரசித்துக் கொண்டிருந்தார்களாம். அது ஏதோ ஒரு இனிய இன்னிசை கேட்பது போல் மிகவும் ரசித்து ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். அந்த காக்கையும் அது தெரிந்தார் போல் அவருக்கு மேலும் மேலும் மகிழ்வூட்டி கொண்டிருந்தது. இதை நான் படித்த பொழுது எனக்கு மற்றொரு காட்சி ஒன்று மனதிற்கு வந்தது. இந்த காட்சியை பகவான் பார்த்தவுடன் பகவான் சொன்னார், அந்த ஜன்னலின் வழியே அவர் எட்டி பார்த்தாராம், ஒரு கருடன் பறந்து போய்கொண்டிருந்ததாம், அதை துரத்தி கொண்டு ஒரு காக்கை போய்கொண்டிருந்ததாம். கருடாழ்வாரை கருடனை ஆழ்வார் என்று எல்லோரும் கண்டத்தில் போட்டுக்கொள்வார்கள். அந்த கருடனை ஒரு காக்கை துரத்தி கொண்டு போய்கொண்டிருந்ததாம். உடனே சுவாமி சொன்னார்களாம், என்ன வினோதம், ஒரு காலத்தில் காக்கபுஜண்டர் என்ற காக்கையார் ராமாயணத்தில் வரும். ராமனுடைய அரண்மனையில் கௌசல்யா தேவி பாலகனான ஸ்ரீராமனை மடியில் இருத்தி அன்னம் ஊட்டி கொண்டிருப்பார்களாம். இந்த காக்கை அங்கே சென்று ஒரு ஓரத்தில் இருந்து கொள்ளுமாம். அந்த குழந்தை ராமன் சாப்பிடும் பொழுது கீழே விழும் அன்னப்பிரசாதங்களை இதை எடுத்து எடுத்து சாப்பிடுமாம். இதை பற்றி இந்த காக்கபுஜண்டர் மிகவும் அதில் ஆழ்ந்த அனுபவத்தில் திளைத்து திளைத்து பெரிய பெரிய கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பாராம். கருடாழ்வார் அவரிடம் சென்று கை கட்டி வாய்ப்புதைத்து இந்த கதைகளை எல்லாம் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பாராம். அது மட்டுமல்ல, அவருக்கு பொறாமை வேறு வருமா காக்கையின் மேல், இவருக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்படுவாராம். இந்த காட்சியை விவரித்த சுவாமி இன்றைக்கு பாருங்கள், அந்த கருடாழ்வாரை காக்கை துரைத்து கொண்டு போகிறது, இதுதான் கலியுகம் என்றாராம். இந்த காக்கையை இசையை அவர் ரசித்துக் கொண்டிருந்ததை பார்த்து படித்த போது எனக்கு மற்றொரு காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. கிருபா என்று சொல்லப்படும் ஸ்ரீ துவாரகநாத் ரெட்டி அவர்களின் வீட்டில் தோட்டத்தில் ஒருமுறை பகவான் வந்து அமர்ந்திருந்த பொழுது மாலை நேரம், இனிய மாலை நேரம், எல்லோரும் அவரை சுற்றி சற்று தள்ளி தள்ளி அமர்ந்து கொண்டிருந்தோம். திரு இளையராஜா அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். சுவாமி அவரை ஒரு பாட்டை பாடச் சொன்னார். மிக அழகாக நேர்த்தியாக அவர் பாடி முடித்தார். அந்த பாட்டின் அதிர்வுகள் எல்லோர் மனதையும் வந்து சூழ்ந்து ஒரு அமைதியை கிளப்பியது, எழுப்பியது. அந்த நேரம், அந்த இனிய மாலை இயற்கை சூழ்நிலையும் அதற்கு ஒத்தார் போல் இருந்தது. எல்லோரும் ஒரு ஆழ்ந்த இனிய மௌனத்தில் மூழ்கிவிட்டோம்.
சுவாமியினுடைய அந்த இருப்பு அந்த தெய்வீக சன்னிதானத்தில் அமர்ந்திருந்தது அதை இன்னும் பெரிதாக ஆழமாக எங்களை அனுபவிக்க வைத்தது. அப்படி இருந்த பொழுது மெல்ல இருட்டி கொண்டே வந்தது. திடம் என்று ஒரு காக்கை எங்கிருந்தோ இதே மாதிரி கர்ணக்கட்டூரமாக கத்தியது. அந்த மௌனத்தை கிழித்து கொண்டு வருவது போல் இருந்தது அந்த சத்தம். எல்லோரும் சுவாமியின் சன்னதியில் அந்த இன்ப மௌனத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது இந்த கர்ணக்கட்டூரமான காக்கையின் கரைதல் உலுக்கிவிட்டது. எல்லோரும் ஸ்டார்டில்டாக கண்மொழித்து பார்த்தோம். ஆனால் சுவாமி அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த காக்கை கரைதலை இதே போல் ரசித்துக் கொண்டிருந்தார். எங்கள் முகங்களை எல்லாம் பார்த்தார். நாங்கள் எப்படி உலுக்கப்பட்டிருந்தோம் என்பதையும் பார்த்தார். உடனே சிரித்துக் கொண்டே சொன்னார், அது என்னுடைய தந்தையின் இனிமையான இசை என்றார். அன்றைக்கு அவர் சொன்ன அந்த வாக்கியம் காக்கை கர்ணக்கட்டூரமாக கரையும் காக்கை சத்தத்தை என் தந்தையின் இனிமையான இசை என்று கூறும் அவருடைய நிலையை நினைத்து பார்த்தோம். எப்பேற்பட்ட நிலை! கர்ணக்கட்டூரமான காக்கையின் கரைதலை தந்தையின் இனிமையான இசை குயிலுக்கு ஒப்பாக ரசிப்பது என்றால் சாதாரண விஷயமா? சுவாமி எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தது. ஒரு கங்கையையும் சாக்கடையையும் ஒரே மாதிரி காண முடியுமா? ஒரு விலை மகளை பராசக்தியாக பார்க்க முடியுமா? திரு ராமகிருஷ்ணர் பார்த்தார், அம்மா என்று கூப்பிட்டார் விலை மகள். பகவானுடைய பார்வையில் இந்த சிருஷ்டியில் இருக்கும் ஒன்றொன்றும் ஒரே பிரம்மமாகவே காட்சி தருகிறது என்பதை பலமுறை சிறிய சிறிய விஷயங்களில் கூட நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இப்பேற்பட்ட நிலையில் கர்ணக்கட்டூரமான காக்கையின் கரைதலை என் தந்தையின் இனிமையான இசை என்று ரசிக்கும் அந்த பகவானுடைய அந்த பெருநிலையில் இருக்கும் பெரும் கருணையை எண்ணி நம்முடைய பிரார்த்தனையை அவரிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பிரதான் மந்திரியில் இருக்கும் பகவான் அருகே சென்று பார்த்தால் அவருடைய இதழ்களில் ஒரு புன்னகை இருந்து கொண்டிருக்கும், ஒரு மந்தகாசம் இருக்கும். கண்களோ மேலே போய் பிரம்மரந்திரத்தில் நிலை பெற்றிருக்கும், ஆழ்ந்த சமாதி நிலை. ஆனால் அவருடைய கையோ மேலே தூக்கப்பட்டு அபயஹஸ்தமாக இருக்கும். அந்த அபயஹஸ்தம் என்றால் நான் இருக்க பயமே, இதோ என்னிடமிருந்து அருள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெரிய சமாதி நிலையின் வெளிப்பாடு அன்பாகத்தான் இருக்க முடியும். மனித குலத்திற்கு ஒரு பெரும் அன்பாக பெரும் கருணையாகத்தான் அது வெளிப்படும். அந்த கருணையிடம் நாம் வேண்டிக் கொள்வோம்.